இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்போ முன்னாடி வந்து ரொம்ப பாப்புலரா இருந்த வேர்ட் வந்து நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப வந்து பாப்புலரா இருக்கிறது இது, இந்த சோலோ கிரியேட்டர் கார்ப்பரேட். ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி பாப்புலர்லாம் அப்பப்ப வரும் போகும். பட் எங்களை மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு எப்பயுமே பாப்புலர்னா அது நீங்க மட்டும்தான் மேடம். மேடம் இன்னைக்கு இதை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அதுதான் மன்ட்ரி மால் வெப்சைட். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் 100 ரூபீஸ் மினிமம் ரீசார்ஜ் பண்ணணும். அந்த ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா உங்களால் மினிமம் 1000-2000 வரைக்கும் உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இந்த ட்ரைனிங் செஷன் போத் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் அட்டன் பண்ணலாம். அண்ட் இந்த ட்ரைனிங் செஷனோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் 10:00, ஆஃப்டர்நூன் 2:30, ஈவினிங் 5:00, அப்புறம் நைட் 8:00, இந்த 4 டைம்லயுமே அவங்க ட்ரைனிங் எடுக்கறாங்க. சோ எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்குமோ நீங்க அந்த டைம்ல நீங்க ட்ரைனிங் செஷன் அட்டெண்ட் பண்ணலாம். 3x ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மென்ட் பிளானும் அவேலபிளா இருக்கு. அண்ட் இந்த வெப்சைட் மூலமா நீங்க earn பண்ற அமௌண்ட்டை ஜிபே மூலமாவோ பேடிஎம் மூலமாவோ யுபிஐ மூலமாவோ ரொம்ப ஈஸியாவே withdraw பண்ணிக்க முடியும். சோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ ட்ரைனிங் செஷனை மறக்காம அட்டெண்ட் பண்ணி அது மூலமா நல்லா தெரிஞ்சுகிட்டு அதுக்கு அப்புறம் மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மேடம். ஹாய். போதும் மேடம், எத்தனை ஹாய் விஷயத்துக்கு வாங்க. நான் ஆக்சுவலி இதை பற்றி பேசாததுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு இதில் வந்து இட் இஸ் நான் ஆஃப் மை பிஸ்னஸ். அப்படியா, அப்புறம் எதுக்கு மேடம் இப்போ இதை பற்றி நீங்கள் பேச வந்தீங்க? சோலோ கிரியேட்டர்ஸ்ங்கிற வேர்ட் புது வேர்டாக இருந்தது எனக்கு, டு பி ஆனஸ்ட். உங்களுக்கேனா புரியலையே, உங்களுக்கே தெரியாம இப்படி ஒரு இங்கிலீஷ் வேர்டை கண்டுபிடிச்சிட்டாங்களோ. கார்ப்பரேட் அப்படிங்கற ஒரு வேர்டை வந்து நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. சரியா கோஆப்பரேட் பண்ணல மேடம், அதனால தான் இந்த கார்ப்பரேட்லாம் உள்ள வந்துருச்சு. Because I generally don't do anything that is not my business. ரொம்ப நேரமா நீங்களே எதையோ சொல்ல வரதுக்கு ட்ரை பண்றீங்க, பட் ஆனா ஒண்ணு வர மாட்டது. இப்போ எதையாச்சும் சொல்ல போறீங்களா இல்லையா? தேவையில்லாத ஒரு டாபிக் போயிட்டு என்னோட சேனல்ல நம்ம சேனல்ல நம்ம வீடியோக்கு கீழே ஓ நீங்களும் கார்ப்பரேட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் இருந்தது. ஐயோ, உங்க சேனல்லயும் வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்களா? அதை பார்த்ததுனாலதான் இப்படி இதை பத்தி பேச வந்திருக்கீங்க கரெக்டா? சரி இப்பயாச்சும் அதை பத்தி பேசுங்க. நிறைய பேர் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணியும் எழுதிருந்தாங்க. என்னது அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்களா? வாய்ப்பு இல்லையே. சரி அப்படி என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க? இந்த மாதிரி வந்து எவ்வளோ வந்து கிண்டல் பண்ணியிருந்தாலும் டீஸ் பண்ணியிருந்தாலும் ட்ரோல் பண்ணியிருந்தாலும் ஐ டிட் நாட் கிவ் ஸ்ட்ரைக்ஸ் ஃபார் சொரிஞ்சு முடிச்சிட்டிங்களா? சரி இப்பயாச்சும் சொல்லுங்க அடுத்து ஏப்போம் வேறையா? சரி சொல்லுவாங்களா வாட்டாங்களான்னு தெரியலையே. ஐ டிட் நாட் கிவ் ஸ்ட்ரைக்ஸ் ஃபார் யூடியூப் சேனல்ஸ். கரெக்ட் மேடம், இப்போ சொல்லிக்கலே. இது வேணா வாஸ்தவமான விஷயம் மேடம், அதுக்காக வேணும்னா நாங்களும் ஒரு தடவை அப்ரிஷியேட் பண்ணிடுறோம். ஸோ நிறைய பேர் சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க உன்னை நம்பி. சினிமா இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் எனக்கு அப்புறம் சேனல்ஸ் ஆரம்பித்தாங்க. இதை என்னை பற்றி பேசுறதுக்காகவே. உங்களை பத்தி பேசுறதுக்காகவே சேனல்ஸா? மீரா மித்துனை பத்தி பேசுறதுக்காகலாம் சேனல் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்காகவுமா? சூப்பர் மேடம் சூப்பர். என்னோட நம்மளோட வனிதா விஜயகுமார் சேனல் வாஸ் ஒன் ஆஃப் தின்றத விட ஒன் இல்ல, தி ஃபர்ஸ்ட் சோலோ கிரியேட்டர் செலிபிரிட்டி சேனல் வேர் ஐ ஹேட் ஒரிஜினல் கண்டென்ட் அண்ட் இன் சவுத் இந்தியா. கண்டிப்பா நான் பெருமையா சொல்லிக்கலாம். பெருமையா சொல்லிக்கோங்க. ஆனா ஸ்டார்டிங்ல இந்த சோலோ கிரியேட்டர் அப்படின்ற வார்த்தையை அது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னன்னா தமிழ்நாட்டின் முதல் செலிபிரிட்டி சோலோ கிரியேட்டர் நான் தான் சொல்றீங்க. பல நூறு யூடியூப் சேனல்ஸ் புதுசாக வந்து ஓப்பன் பண்ணாங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ் ஓப்பன் பண்ணாங்க, ஆர்டிஸ்ட்டு சீரியல் ஆர்டிஸ்ட்டு விஜய் டிவி ஸ்டார்ஸு எல்லாருமே எனக்கு அப்புறம் தான். பிகாஸ் தே சா த சக்ஸஸ் ஆஃப் மை சேனல் வித் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓ, அப்போ அவங்க எல்லாருமே உங்கள் யூடியூப் வாழ்க்கையின் சக்ஸஸை பார்த்து தான் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படி தர மேடம்? ஓப்பனிங்லேயே சிக்ஸர்ன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு வீடியோ கூட போடாமல் we crossed 100,000 within a few days. அடடடடடா, வீடியோவே போடாம 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு பேரு சோலோ கிரியேட்டர். அருமைங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு அது அமைஞ்சது because I had very genuine fans and well wishers all around the world.
அப்படியே மேடம், வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேன்ஸா எந்தெந்த நாட்டிலலாம் இருக்காங்க? நம்ம தமிழர்கள் நிறைய, தெலுங்கு ஆடியன்சஸ், கன்னடா ஆடியன்சஸ். ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு. ஓ, இப்போ நீங்க சொன்ன எல்லாம் தான் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்ல வருதா? சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். இத நாங்க கேட்கும் போது எங்களுக்கும் சர்ப்ரைசிங்கா தான் இருக்குது மேடம். என்னோட ஃபர்ஸ்ட் அந்த சில்வர் பட்டன் அவார்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலயே வந்துச்சு. மேடம், ஒரு சின்ன டவுட், இப்போ நீங்க சோலோ கிரியேட்டர் வெர்சஸ் கார்ப்பரேட் பத்தி பேச வந்தீங்களா, இல்ல உங்க பெருமை பத்தி நீங்களே பேசிக்கிறதுக்காக வந்தீங்களா? இப்போ இந்த சோலோ கிரியேட்டர்ஸ், ஓகே, இத தான் நான் கிளாரிஃபை பண்ணனும்னு நான் நினைச்சேன். ஒரு வழியா விஷயத்துக்கு வந்துட்டீங்களா? சரி, என்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க, கேப்போ. சோலோ கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை எனக்கு புதுசா இருந்தது. காரணம், யூடியூபர் ஐ நோ, சோலோ கிரியேட்டர் கார்ப்பரேட் என்ன வித்தியாசம், ஏன் என்னோட சேனல்லயே அப்படி வருது, நம்ம சேனல்லயே நம்ம வீடியோஸ்லயே வருது, இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்தது. டிஸ்டர்பிங்கா இருந்துச்சா? சரி, அதுக்கு என்ன பண்ணீங்க? To be honest, we are all solo creators. That is, all the YouTubers. யாருக்கெல்லாம் சேனல் இருக்கோ, நாங்க எல்லாமே solo creators தான். ஓ, அப்போ உங்க பாசையில YouTube சேனல் வச்சிருந்தாலே அவன் solo creator தானா? எப்படி சொல்றீங்க? YouTube is the platform we are using to create. மேடம், மேடம், இந்த விக்கிபீடியால படிச்சுட்டு வந்து ஒப்பிக்கிற விஷயம்லாம் வேணாம். எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி ஒழுங்கா தமிழ்ல சொல்லுங்க. ஒரு solo creator-ன்ற பேரை சொல்றவங்க மேபி ஒரு எடிட்டிங்கோ ஒரு கேமரா ஒர்க்குக்கோ தேவைப்படாதவங்க, அவங்களே பண்ணிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ல பண்ணிக்கிறாங்க, ஒரு ஒரு ஸ்மாலர் ஸ்கேல்ல பண்றவங்க. அது அப்படி இல்ல மேடம், எங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யூடியூப் பார்த்து நாங்களே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நாங்களே பண்ணிக்கிறோம். இவங்களால 10 பேருக்கு சம்பளம் போகாது. அவங்களோட சம்பளம் எத்தனை ஆயிரம் வியூ, எத்தனை கோடி வியூ வந்தாலும், தே ஆர் த சோல் earning ஒரு 10 பேருக்காவது, ஒரு மினிமமா ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு சம்பளம் கொடுக்கறவங்க தான் கார்ப்பரேட் கம்பெனி. ஓ, அதுக்கு பேர் தான் கார்ப்பரேட்டுங்களா? சரி. சோ இப்போ எங்களால இந்த கார்ப்பரேட் இயங்குது, இவங்க வந்து ஒரு பிசினஸ் நடக்குது அப்படினா, எங்களால ஒரு 10 டு 100 பேர் குடும்பங்கள் வாழுது. இது என்ன புது பொருளியா இருக்கு? நமக்கு ஒரு வேலை தெரியாதுன்னு அடுத்தவங்க கிட்ட காசு கொடுத்து அந்த வேலையை செய்ய சொல்றதுக்கு பேரு 10 குடும்பத்தை வாழ வைக்கிறதா? சூப்பர் மேடம், அப்ப நீங்க செய்யறது பேரு ஒரு சமூக சேவைன்னு சொல்லுங்க. கிம் கார்டாஷியன் வந்து பாத்ரூம் காமிச்சா வந்து கரெக்ட், ஒருத்தவங்க வேற ஒரு 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 லோக்கல் செலிபிரிட்டி வந்து அவங்க பாத்ரூமை சுத்தமாக வச்சிருக்கேன், சுத்தம் ஹைஜீன் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவங்க தைரியமாக காமிக்கிறது தவறுனா, அது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. அதாவது மேடம், உங்களுக்கு நியாயம்னு படுற விஷயம் எல்லாருக்கும் நியாயமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு அநியாயம் தோன்றது எல்லாருக்கும் அநியாயம் தோணணும்னு அவசியம் கிடையாது. பப்ளிக் மீடியாவில் ஒரு வீடியோ போடும்போது 4 பேர் அவனோட கருத்தை சொல்லத்தான் செய்வான், நீ ஏன் உன் கருத்தை சொல்ற அப்படின்னு கேட்கறது தான் தப்புன்னு சொல்ற மேடம். மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டா சொன்னீங்க மேடம், இவ்வளவு நேரம் பேசினதுல இந்த ஒரு வார்த்தை தான் கரெக்டா சொன்னீங்க. நாங்களும் அதே தான் சொல்றோம், தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சுன்றதுக்காக அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. தெரிஞ்சு யாரும் தப்பு பண்றது கிடையாது. ஒருத்தரை நம்ம லைஃப் பார்ட்னராக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட, அவங்க தவறானவங்க, நமக்கு ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம எங்க செலக்ட் பண்ண போறோம்? என்னடா இது, இவ்வளவு நேரம் சோலோ கிரியேட்டர் வெர்சஸ் கார்ப்பரேட் பத்தி தானே பேசிட்டு இருந்தோம், இப்ப ஏதோ டாபிக் வேற எங்கயோ திசை வருதே. இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க, தவறுகள் நடக்கும். இதெல்லாம் நாங்க எதுக்கு மேடம் யோசிக்கணும்? நீங்களே யோசிக்க சொல்லுவீங்க, நாங்க யோசிச்சு ஏதாச்சும் சொன்னா நீ எதுக்கு சொன்ன அப்படின்னு எங்களே திருப்பி கேப்பீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா மேடம்? ஓகே, சோ குட் நைட், ஸ்டே சேஃப். பாய் மேடம், பாய் மேடம். சோலோ கிரியேட்டர் வெர்சஸ் கார்ப்பரேட் பத்தி ரொம்ப தெளிவான விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எனிவே, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் ரிவியூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே ஒன்றுதான். எஸ், சபி ஜோனுக்கு பக்கத்திலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதுக்கு பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், ரெண்டையும் சேர்த்து டானு தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு டான் டானு வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவியூல உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ஷஃபி, டடா, பை பாய் அண்ட் டேக் கேர். Bye bye. I'm